வாழ்கவையகம் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவாழ்க குருவே துணை அறிவி சிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வேதாத்ரிய சிந்தனையாக நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள சிந்தனையின் தலைப்பு எத்தனையோ மகான்கள். இந்த தலைப்பில் தான் தொடர் சிந்தனையாக நாம் பல மகான்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய மகான் மகாகவி பாரதியார். பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும். பாரதியார் ஒரு புரட்சி கவிஞர், தேசப்பற்று மிக்கவர், நாட்டின் விடுதலைக்காக, பெண் சுதந்திரத்திற்காக கவிதைகள் எழுதி அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். இவர் எப்படி ஒரு ஞானியாக இருக்க முடியும், இவர் எப்படி ஒரு மகான் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். இந்த சிந்தனையின் முடிவில் இதற்குரிய பதில் நம்ம எல்லோருக்குமே தெளிவாக கிடைக்கும். மகாகவி பாரதியாரை பற்றி நமக்கு நிறைய விளக்கங்கள் தெரியும். அவருடைய வாழ்க்கை குறிப்புகள், எங்கே பிறந்தார், என்ன செய்தார் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியும். அவர் பிறந்தது எட்டயபுரத்தில். அவருடைய தந்தையார் சின்ன வயசுலிருந்தே அவரை நல்லா வளர்க்கணுன்றதற்காக நல்ல கல்விகளை கொடுத்து நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வளர்க்கிறார். சிறு வயசுலேயே பாரதியார் தன்னுடைய தாயை இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் தந்தையுடைய பராமரிப்பில் நல்ல கல்வி கற்கிறார், விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறார். கிட்டத்தட்ட இவருடைய 10 வயதில் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு சேர்ந்து நிறைய விளையாடுவார். அதுவும் பெண் தோழிகள் மகாகவி பாரதியாருக்கு பிடித்தமானவர் ஒருவர் இருக்கிறாருன்னா இந்த கண்ணம்மாள் என்ற ஒரு பெண். அந்த பெண்ணோடு நிறைய பேசுவார். அந்த வயதில் விகல்பம் இல்லாமல் அந்த பெண்ணோடு அவர் பேசுகிறத அவருடைய தந்தை விரும்பலை. அதனால அவரை வேறு ஒரு இடத்திற்கு கல்வி கற்கிறதுக்காக அனுப்பிடுறார். இப்படி சின்ன வயசுலேயே ஒரு இடத்துல இருந்து அன்புக்காக இயங்கிய மகாகவி வேற ஒரு இடத்திற்கு கல்வி கற்க போறார். அப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வி வளம். ஏன்னா அவர் சிறு வயசுல இருந்தே தன் தாயாரை இழந்ததுனால ஒரு ஏக்கத்துல இருக்கிற கூடியவர். அதனால அவருடைய பார்வை எல்லாமே கல்வி மேல திரும்புது. நல்லா படிக்கிறார். அவருடைய 7 வயசுலயே கவிதைகள் எழுதக்கூடிய அளவுக்கு நல்ல ஆற்றலும் திறமையுடையவரா இருக்கார். அப்போ அங்க எட்டயபுர அந்த அரண்மனை சமஸ்தானத்துல ஒரு கவிதை போட்டி நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து கவிதை பற்றின ஆராய்ச்சிகள், கவிதைகள் போட்டி இதையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் பாரதியார் போறார். அவர் போயிட்டு அவருடைய இயற்பெயர், பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பையா. அவங்க அப்பா வச்ச பெயர் வந்து சுப்பிரமணியம்ன்ற சுப்பையா. சுப்பையா அங்கே போறார். அவரும் போயிட்டு அந்த கவிதை போட்டிகளை கலந்துக்கிறார். பல கவிஞர்கள் கொடுக்கக்கூடிய தலைப்பில் உடனே உட்கார்ந்து அவர்கள் வியக்கும் அளவிற்கு நல்ல ஒரு பொருளோட கவிதை நயத்தோட கவிதைகளை எழுதி எழுதி கொடுக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அன்று நடந்த அந்த போட்டியில சுப்பையா தான் வெற்றி பெறார். அந்த சிறு வயதிலேயே இத்தனை அறிவும் கவிதைகள் எழுதக்கூடிய திறமையும் உள்ள இந்த சிறுவனை பார்த்து எட்டயபுர மகாராஜா தான் சுப்பையா என்ற அந்த சுப்பிரமணியத்திற்கு பாரதி என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். அன்றிலிருந்து அவர் பாரதியார் அப்படின்ற பெயர்ல எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி சின்ன வயசுலேயே நிறைய கவிகள் எழுதுறதும் புரட்சிகரமான சிந்தனைகள் உடையவருமாக இருந்துட்டு இருக்கார். 11 வயது ஆகுது. அப்போ அவருடைய தந்தை வந்து என்ன பண்றாங்கன்னா இவரை காசிக்கு அனுப்புறாங்க. காசியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பாடசாலையில உட்கார்ந்து படிக்கிறார். சர்வகலாசாலைன்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி கற்கக்கூடிய இடத்துல வடமொழியும் சேர்த்து கற்கிறார். கிட்டத்தட்ட பாரதியாருக்கு 8 மொழிகள் தெரியும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம் அப்படின்ற எல்லா மொழிகள்லையும் தெரிஞ்சு மட்டும் வச்சிருக்கிறது இல்ல, நல்ல புலமையும் உண்டு அவருக்கு. கவிதையும் எழுதுவார். அதை பற்றின ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு திறமையும் தெளிவும் பெற்றிருந்தார். அதனாலதான் அப்புறம் பின் காலத்துல அவர் எழுதுறார்,
தமிழ் மொழி போல் இனிதானும் என்றும் காணோமேன்ட்டு பாடுறார். ஏன்னா எல்லா மொழிகளும் தெரிஞ்சிருந்ததுனால தான் அந்த ஆராய்ச்சியின் மூலமாக தமிழ் மொழியை பற்றி உயர்வாக அவரால் பாட முடிஞ்சது. இப்படி நல்ல திறமை வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் 15 வயது ஆகுது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க செல்லம்மான்ற ஒரு பெண்ணை, 7 வயது ஆகக்கூடிய அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த காலத்துல பாலிய விவாகங்கிறது சாதாரணமான விஷயம். திருமணம் செய்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்கு. அவருடைய தந்தையார் இறந்து போகிறார் கொஞ்ச காலத்துல. தந்தையார் இறந்ததற்கு அப்புறம்தான் அவருக்கு வறுமைனா என்ன அப்படிங்கறது தெரியுது. உடனே எட்டயபுர அந்த மகாராஜாவுடைய சமஸ்தானத்துல கவிஞராக, அவை கவிஞராக போய் பணியில அமர்றாரு. அமர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய கவிகள் எழுதுறார், நிறைய பாடல்கள்லாம் அந்த சமயத்துல எழுதிக்கிட்டே வர்றார். வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவருக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. தங்கம்மாள், சகுந்தலான்ற 2 பெண் குழந்தைகள். அழகான குடும்பமா இருந்துட்டு இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் அதற்கப்புறம்தான் பல போராட்டங்கள் ஏற்படுறதா அமைது. 1914 முதல் உலக யுத்தங்கிறது ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல இந்தியாவில ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை எதிர்த்து தேச பக்தர்கள் அதிகமாக உருவாகிறாங்க. அப்பதான் வறுமையும் ஏற்படுது, புரட்சியும் ஏற்படுது நாட்டுக்குள்ள. இந்த சமயத்துல நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறார் மகாகவி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த வேலையை விட்டுட்டு சுதேச மித்ரன்ற ஒரு வார இதழ்க்கு பொறுப்பாசிரியராக தலைமையேற்கிறார். அதிலிருந்து அந்த பத்திரிகையை பொறுப்பா நடத்திட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகைகள், இந்தியான்ற ஒரு புரட்சி வார இதழ், அதுக்கும் ஆசிரியரா இருக்காரு. அதே மாதிரி பாலபாரதம்ங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை, அதற்கும் அவர் ஆசிரியரா இருந்து எழுதிக்கிட்டே வர்றாரு. இவர் எழுதக்கூடிய அந்த வரிகளும் சரி, சொற்றொடர்களும் சரி, எப்படி இருக்குன்னா புரட்சிகரமாக இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்துல மக்கள் விடுதலையை நோக்கி போராடிட்டு இருக்கக்கூடிய காலம். அதனால தானும் இந்த விடுதலைக்காக போராடணும்னு மகாகவி நினைச்சார். அதனால தன்னுடைய கவிதைகள் மூலமாக நாட்டு மக்களுக்கு நிறைய விடுதலை தியாக விடுதலை உணர்வை தூண்டக்கூடிய அளவுக்கு படைச்சு நிறைய இலக்கியங்களும் சரி, அதுக்கப்புறமா நிறைய கவிகளையும் கொடுத்துக்கிட்டே வர்றார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா, இவரை இதற்கு மேல நாம வந்து இந்த பத்திரிகை துறையில வச்சோம்னா நாட்டு மக்களுக்குள்ள கிளர்ச்சியை ஏற்படுத்துவாரு, அதனால இவரை வந்து கைது பண்ணணும்னு சொல்லும் பொழுது அங்கிருந்து அவர் நேரா பாண்டிச்சேரி போயிடுறார். பாண்டிச்சேரியில இருந்து தன்னுடைய அந்த பத்திரிகை துறையிலேயே வேலை பார்த்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கார். பொதுவா இந்த காலகட்டங்கள்ல மகாகவி நிறைய பாடல்கள், கவிகள் எழுதியிருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், நிறைய நாட்டு சுதந்திரத்திற்காக தேசபக்தி பாடல்களை எழுதினாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பிராமினா இருக்கிறதுனால நிறைய மொழிப்பற்று உள்ள நிறைய கவிகளையும் எழுதியிருக்கார். விநாயகர், நான்மணி மாலை, சரஸ்வதி ஸ்தோத்திரம், லக்ஷ்மி தேவி, ஸ்ரீ நவராத்திரி பாட்டு, முருகன் பாட்டு இப்படின்னு கடவுள் மேல நிறைய பாடல்கள் எழுதுறார். கண்ணன் பாட்டு மிகவும் பிடித்தமான ஒரு பாட்டு பாரதிக்கு, நிறைய பாடல்கள் எழுதுறார். இப்படி ஆன்மீக வழியில நிறைய உருவ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கிட்டத்தட்ட 62 கவிகளுக்கு மேல எழுதியிருக்கிறார். நிறைய பாடல்கள் எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் அவருக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுது. மாற்றம் எப்படி ஏற்படுதுன்னா, பாண்டிச்சேரியிலிருந்து அவருடைய அந்த ஞானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்வேகமா அமைறாரு கொல்லச்சாமின்ற ஒரு துறவி. புரட்சி கவிகள் எழுதி நாட்டினுடைய சுதந்திரத்திற்காகவும் விடுதலைக்காகவுமே பாடுபட்டு இருந்த அந்த மகாகவி பாரதியார் அதற்கப்புறம் ஞானத்தை நோக்கி அவருடைய பயணம் தொடங்குது. குலச்சாமிங்கிறவர் புதுச்சேரியில ஒரு சன்னியாசி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி. ஒரு சமயம் மகாகவி என்ன பண்றார், தன்னுடைய நண்பனுடைய வேண்டுதலுக்காக ஒரு
இலக்கியத்தை வந்து சரி செய்யறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய அவர் எழுதிய அந்த இலக்கணத்தை இவர் வந்து திருத்தி அந்த புத்தகத்தை சரி பார்த்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு ஆசாமி வரார். பாக்குறதுக்கு கிழிந்த ஆடைகள் இருக்கு, தாடி மீசையெல்லாம் இருக்காரு. பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளோட விளையாடிக்கிட்டும் அந்த பிள்ளைங்களோட ஆடிக்கிட்டும் குதிச்சுக்கிட்டுமே வராரு. எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து அவரை பைத்தியம் வந்துருச்சுடா, அந்த பைத்தியசாமி பைத்தியசாமின்னு சொல்றாங்க. பாரதி திரும்பி பாக்குறார். பாக்குறதுக்கு அவர் முகத்தை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் நிச்சயமா ஒரு சாதாரண மனிதராக இருக்க முடியாது, மிகப்பெரிய ஒரு துறவியா தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்கிறார், இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் தன்னுடைய நண்பர் சொல்றார், இவர் பேர் வந்து குள்ளச்சாமி, இவர் ஒரு சாமின்னு சில பேர் சொல்றாங்க, ஆனா இவர் பைத்திய மாதிரி தான் எங்க கண்ணுக்கு தெரிகிறார் அப்படின்னு சொல்லி அதோட அந்த பேச்சை முடிக்கிறார். மகாகவி பார்க்கிறார், அவர் மனதிற்கு ஏதோ ஒரு எண்ணம் தோணுது, திரும்ப தன்னுடைய வேலை பார்க்கிறார். திரும்ப திரும்ப அவர் அந்த வீட்டிற்கு போக வேண்டிய சூழ்நிலை, போகும் பொழுதெல்லாம் அந்த குள்ளச்சாமியை பார்க்கிறார். ஒரு கட்டத்துல அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இவர் வந்து ஒரு சாதாரண மனிதரே இல்லை, இவர்கிட்ட வேற ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டார். உடனே நேரா போயிட்டு அந்த குள்ளச்சாமியுடைய கைய பிடிச்சுக்கிட்டார். அப்போது அவரே ஒரு கவி எழுதுறார், அப்பனே தேசிகனே ஞானி என்பார் அவனியிலே, சிலர் நின்னை பித்தன் என்பார் செப்புரு, நல்லாஷ்டாக யோக சித்தி சேர்ந்த உன்னை புகழ்வார் சிலர் முன்னே, ஒப்பனைகள் காட்டாம நீ யாருன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அந்த குள்ளச்சாமி பாக்குறார் பாரதிய, உனக்குள்ள திறமை என்ன, கந்தை சுத்திக்கிட்டு ஏன் இப்படி கந்தல் ஆடையோட திரியிற, நீ தயவு செஞ்சு யாருன்னு என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு அவர் கெஞ்சி கேக்குறார். அவர் எப்படியாவது தன்னுடைய கைய விளக்கிட்டு அங்கிருந்து ஓடணும்னு அந்த குள்ளச்சாமி முயற்சி பண்றார். ஆனா மகாகவி ரொம்ப அழுத்தமா அவருடைய கைய பிடிச்சுக்கிட்டு, நீ யாருன்னு தெரியாம இன்னைக்கு நான் உன்னை விட போறது கிடையாது, நீ யாருன்னு என்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கார். உடனே அந்த குள்ளச்சாமி கொஞ்சம் சிரிக்கிறார். சிரிச்ச உடனே மகாகவி உடனே கையை விட்டுறார், சரி இவர் ஏதோ சொல்ல வரான்னு விட்டு வந்து உடனே ஓடி போறார். பின்னாலேயே மகாகவியும் ஓடுறார். ஓடின பிறகு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பாழடைந்த ஒரு வீடு இருக்கு. பாழடைந்த அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடிந்து போன ஒரு சுவர் இருக்கு. அந்த சுவரை பார்த்துட்டு அந்த குள்ளச்சாமி இந்த சுவரை பாக்குறார். பார்த்துட்டு அருள் நிறைந்த அந்த கண்ணோடு அப்படியே பாரதியை பாக்குறார். பாரதியை பார்த்தோம்னா பாரதியும் அந்த சாமியை பாக்குறார். உடனே அங்க வானத்தை பாக்குறார். வானத்துல நிலவு நல்லா தெளிவா தெரியுது. அதே நிலவு அங்க பக்கத்துல இருக்க ஒரு கிணத்துல, பாழும் கிணத்துலயும் அந்த நிலவு தண்ணியில அழகா தெரியுது. அந்த நிலவை மேல பாக்குறார், கீழே அந்த பாழும் கிணத்துல அந்த நிலவின் ஒளியையும் இங்க பாக்குறார் அந்த குள்ளச்சாமி. அதை பார்த்துட்டு உடனே மகாகவியை பாக்குறார். உடனே சிரிக்கிறார். சிரிச்சுட்டு கேக்குறார், புரிந்ததா அப்படின்னு கேக்குறார். உடனே பாரதியாரும் சிரிச்சுக்கிட்டே, நல்லா புரிஞ்சுக்கிட்டே சுவாமி அப்படின்னு சொல்றார். அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாலடைந்த அந்த சுவர், இடிந்து போன சுவர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சுவர் எப்படி இருக்குன்னா, அதுக்கு தமிழ்ல இவர் விளக்கம் கொடுக்கிறார், வாசியை நீ கும்பகத்தால் வழியை கட்டி மண் போல சுவர் போல வாழ்தல் வேண்டும். அதாவது நமக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த மூச்சு காற்றை நாம் எந்த அளவுக்கு வலிமையாக்கி அதை நமக்குள்ளே ஓட செய்து நாம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு. அதத்தான் இங்க அவர் அந்த குட்டிச்சுவரை காமிச்சு சொல்றார். அதே மாதிரி அந்த நிலவை காட்சி சொல்லக்கூடியதை சொல்றார். எப்படி இறைவன் எங்கும் ஒளி தரக்கூடிய அந்த பரமாத்மான்ற அந்த இறைநிலை கிணத்துக்குள்ளே ஒளியாக தெரிகிறதோ, அதே மாதிரி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நமக்குள் ஜீவாத்மாவாக உணருதல் வேண்டும். இதையெல்லாம் சொல்லி செய்ய முடியாது, அனுபவத்தால் உணர வேணும் அப்படிங்கிறத கவி மூலம் விளக்கிறார். வாசியை நீ கும்பகத்தால் வலியை கட்டி மண் போல சுவர் போல வாழ்தல் வேண்டும், தேசுடைய பரிதியுறை கிணற்றுள்ளே தெரிவது போல உனக்குள்ளே சிவனை காண்பாய், பேசுவதால் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் மெய்வதே ஞானம் என்றான் அப்படின்னு பாரதியார் விளக்கிறார். அப்போ அவருக்கு அந்த ஞானத்தை முதலில் கொடுத்தவர் இந்த குள்ளச்சாமி என்ற ஒரு சன்னியாசி துறவி. அதே சுவாமி இன்னொரு நாள் என்ன பண்றாரு,
பழைய மூட்டைகள் எல்லாம் நல்ல அழுக்க மூட்டை, அது பார்க்கவே சகிக்காத அளவுக்கு அழுக்கா இருக்கக்கூடிய அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அவரு வெளியே வந்துட்டு இருக்காரு. உடனே பாரதியார் பாக்குறாரு, நீ எவ்வளவு பெரிய சாமி துறவி, எத்தனையோ பேருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், எவ்வளவு திறமையானவன் ஞானி, இப்படியெல்லாம் நீ அழுக்கு மூட்டையோடும் கந்தலோடும் தாடியோடும் ஈசையோடும் ஏன் இப்படி இருக்க, இப்படியெல்லாம் இருக்காத, எனக்கு பார்க்க ரொம்ப துன்பமா இருக்குன்னு உடனே அந்த குலச்சாமி சிரிச்சுக்கிட்டே சொல்றார், நான் அழுக்கு மூட்டையை வெளியில தான் சுமந்துட்டு இருக்கேன், ஆனா நீ எல்லாம் உள்ளேயே சுமந்துட்டு இருக்கியே, அதற்கு என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அதற்கு மேல அங்க பாரதியால் எதுவுமே சொல்ல முடியல. அதையும் அவர் இங்க சொல்றார், முற்றம் இது பித்தருடைய செய்கை என்றோ மூட்டை சுமந்திடுவதேன் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் சொல்றார், புன்னகை பூத்ததாயினும் புகழுகின்றான், புறத்தே நான் சுமக்கின்றேன், அகத்தினுள்ளே இன்னொரு பழங்குப்பையை சுமக்கிறாய் நீ என்றுரைத்தான் எனக்கு அந்த யோகி அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே ஞானிகள் பாக்குறதுக்கு நமக்கு கண்ணுக்கு அவங்க ஏதோ பைத்தியக்காரங்க மாதிரியும் முட்டாள்கள் மாதிரியும் அழுக்கு துணிகளை உறுத்தி இருக்கிற மாதிரியும் தெரியும், ஆனா அவர்கள் மனதிற்குள் ஒழிகின்ற அந்த ஞானத்தை நாம் உணர்வதுங்கிறது அவருடைய அந்த ஞானத்தின் தெளிவிற்கு போனால் மட்டும்தான் முடியுங்கிறது தான் மகாகவி இங்க புரிஞ்சுக்கிட்டார். அன்றையிலிருந்துதான் மகாகவி சென்றதை நீ மீளாது மூடரே, எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கவலை கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற கவிகளை எழுத ஆரம்பிக்கிறார். ஞானத்தை நோக்கிய பயணம் அவருக்கு தொடங்குது. அதற்கப்புறம் அவருடைய கவிகள் அனைத்துமே மிக ஒரு தெளிவான ஞானத்தின் உச்சியிலே இருக்கக்கூடியதாக அமையுது. குலச்சாமி மட்டும் இல்ல, அதற்கப்புறம் கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒரு துறவியையும் அங்க பாக்குறார். பின்னர் யாழ்ப்பாணத்து சுவாமி, அப்புறம் குவளைக்கண்ணன், இப்படி நிறைய பேர் அவரை அங்க பாண்டிச்சேரியில பாக்குறார். அதற்கப்புறம் ஞானத்தினுடைய உண்மை நிலையையும் உயர்ந்த நிலையையும் மகாகவி இங்க அடைகிறார். அவர் ஞானத்தின் நிலையை அடைந்ததற்கான ஒரு உதாரணம் எது அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா, அவர் ஒரு கவி எழுதுறார், கடவுளை எப்படி பார்க்கணும் கும்பிடணும் அப்படிங்கறத சொல்றார். கேளப்பா சீடனே கழுதையொன்றை கீழான பன்றியினை அப்படின்னு சொல்றார். முதல்ல என்ன பண்றாரு, ஒரு கழுதை ரொம்ப கேவலமானது அப்படின்னு எழுதுறார். அப்புறம் கீழான பன்றி, பன்றி ரொம்ப கீழானதுன்னு எழுதினவர். அப்புறம் சொல்றார், தேலை கொண்டு தாளை பார்த்து இருகர கூப்பி சங்கரா என்று கும்பிடு அப்படிங்கிறார். கொஞ்சம் கீழே எழுதிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பவும் இல்ல இல்ல இவங்க எல்லாருக்குள்ளயும் இறைவன் தானே இருக்கான்னு சொல்லிட்டு தேலை எழுதுறார். தேலுக்குள்ள விஷமே இருந்தாலும் அந்த தேலையும் உருவாக்கினது இறைவன் தானே, அப்ப அதனால இருகரன் குப்பி சங்கரான்னு கும்பிடு அப்படின்னு எழுதினார். அதுக்கப்புறம் அவர் தோணினாரு, ஐயோ நம்ம தவறா எழுதிட்டோமோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஞானத்தின் நிலையில அவர் திரும்பவும் எழுதுறார், கூலத்தின் மனத்தையும் வணங்கு அப்படிங்கிறார், குப்பையையும் மலத்தையும் வணங்குன்னு சொல்றார். அப்படின்னு எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையில இருக்கிறார். முதல்ல கழுதையொன்றை கீழான பன்றியினன் எழுதிய அதே பாரதி அடுத்தடுத்த வரிகள்ல கூலத்தையும் குப்பையையும் மலத்தையும் வணங்குன்னு சொல்றார். மலம்ங்கிறத எல்லாருமே நம்ம சொல்லும் பொழுதே என்ன நினைப்போம், அருவறுப்பா பார்க்கக்கூடிய நிலைதான் நம்ம எல்லாருக்குமே. மலம் தானே அப்படின்னா யாரும் அதை பெருசா இது பண்ண மாட்டோம், அவர் உயர்ந்த நிலையில நினைக்க மாட்டோம். ஆனா அதையும் வணங்கு அப்படின்னா அவர் என்ன ஒரு உயர்ந்த ஞானத்தில் இருக்கிறார் பாரதி அப்படிங்கறது இந்த வரியில பாக்கலாம். அதற்கப்புறம் அடுத்த வரியில சொல்றார், கூடி நிற்கும் அனைத்தின் கூட்டமே இறைவன், விண்மட்டம் தெய்வம் என்று மண்ணும் தெய்வமே அப்படின்னு முடிக்கிறார். பாரதியினுடைய உயர்ந்த ஞானத்திற்குரிய அடையாளமாக இந்த கவியினுடைய வரிகள் வந்து நாம பார்க்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா எல்லாமே இறைவனுடைய இருந்து வந்ததுதான், எல்லாமே இறைவனாக பார்க்கணும், பரபிரம்மம் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலையில மகாகவி இங்க அவர் தன்னை அடையாளப்படுத்துறார். அதற்கப்புறம் நிறைய பாடல்கள் அவர் வந்து, ஒரு மனிதன் ஒரு நாடு சுதந்திரம் அடைவதற்காக பாடுபட்ட அந்த நிறைய சுதந்திர கவிகள் எல்லாரும் நமக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த வழியில பார்க்காம ஞானத்தினுடைய நிலையில இன்னைக்கு மகாகவியை நம்ம சிந்திச்சிட்டு இருக்கோம். பெண் விடுதலை அடைந்தால் மட்டும்தான் நாட்டினுடைய விடுதலை அடைய முடியுங்கிறத மகாகவி உறுதியாக நம்பினார். ஏன்னா நாட்டு மக்கள் எல்லாம் வேற யாரோ ஒருத்தர் வந்து அடிமையாக படுத்தி நம்ம எல்லாம் கேவலப்படுத்திக்கிட்டு நம்மளை துன்பப்படுத்துறாங்க அப்படிங்கிற நிலை இருந்தாலும், ஆனால் வீட்டுக்குள்ளேயே நாம் பெண்களை எந்த நிலையில வைத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் பாரதியினுடைய முதல் கேள்வியாக இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்துல பெண்களுக்கு
கல்விங்கிறது கொடுக்கப்படல, பாலியல் விவாகங்கிறது இருந்தது, விதவை மறுமணம்ங்கிறது கிடையாது. இப்படி நிறைய கொடுமைகள் பெண்களுக்கு இருந்ததுனால பெண் சுதந்திரம் முதல்ல இருந்தாதான் நாட்டினுடைய சுதந்திரம் அமையும்ங்கிறத உறுதியாக இருந்தார். அதனாலதான் நாட்டின் சுதந்திரத்திற்கு முதலில் பெண் சுதந்திரம் தான் வித்தாக அமைய முடியும்னு அவரை நம்பினார். அதனாலதான் பெண்ணிற்குரிய விடுதலை அடையணும்னு சொல்லிட்டு நிறைய கவிகளும் நிறைய புரட்சிகரமான சிந்தனைகளையும் இங்க மகாகவி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். அவருடைய சிந்தனை நாட்டிற்கு மட்டுமில்ல, தன்னுடைய வீட்டிற்குமாகவும் அவர் நிறைய வந்து அந்த புரட்சிகரமான சிந்தனைகளை பயன்படுத்தியிருக்கார், வாழ்க்கையில வாழ்ந்து காட்டியிருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகாகவி பாரதி தன்னுடைய நண்பனான மகாகவி அதாவது பாரதி தாசனுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்துல அவர் என்ன எழுதுறாருன்னா, என்னுடைய மகள் தன்னுடைய காதலன், அதாவது யாராவது வேறு ஒரு ஜாதியினம், உண்மைய சொல்லணும்னா கீழ் ஜாதி பையன் ஒருவனை காதலிச்சு எனக்கு தெரியாம ஊரை விட்டு ஓடி ரங்கூனுக்கு போயிச்சு, நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்பான்னு எனக்கு கடிதம் எழுதினால் அன்றுதான் எனக்கு சுதந்திரமும் திருப்தியும் ஏற்படும், மனம் அமைதி வரும் அப்படின்னு அவர் புரட்சி கவி பாரதியார் எழுதியிருக்கார். இத பாரதிதாசனே குறிப்பிடுறார். இப்படி பாரதி எழுதியிருக்கிறார் அப்படின்னா, அவர் ஊருக்கு உபதேசம் மட்டும் செய்யல, தன்னுடைய வீட்டிலும் அந்த நிலையை எதிர்பார்த்தார், உண்மையாக வாழ்ந்தார். அதைத்தான் நம்ம பாரதியை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பொதுவா ஊருக்கு உபதேசம் தான் எல்லாரும் செய்வாங்க, ஆனா தனக்கு ஒன்று ஏற்பட்டா அதை யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்படி தன்னுடைய பெண் வேற ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு தனக்கு தெரியாமல் திருமணம் செய்து ஓடி போய் இருந்தா எந்த ஒரு தகப்பனாவது பொறுத்துக்க முடியுமா? ஆனா பாரதி அதை விரும்பினார். அதேதான் அவர் வந்து புரட்சி கவிஞர்ன்னு இன்னைக்கு வரைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பாரதியார் எந்த அளவுக்கு சிந்தனையாற்றலும் மனம் விரிந்த நிலையிலையும் சமூக அக்கறையோட இருந்திருக்கிறாருங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். பாரதியார் உலக யுத்தத்துக்கு அப்புறம் மிக வறுமையில வாடிட்டு இருந்தார். அவருக்கு சாப்பாடுன்றது பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு 10 நாளைக்கு தான் சாப்பாடே இருக்கமா. செல்லம்மா அவங்க அந்த பாரதியுடைய மறைவுக்கு பின்னு அவரை பத்தி வானொலியில ஒரு நிகழ்ச்சியில தொகுத்து கொடுத்தாங்க. எப்படின்னா வீட்டுல தனக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் அந்த பொருட்களை வைத்து அவர் சமைச்சு மகாகவிக்கு கொடுக்கும் பொழுது பாதி சாப்பாடு அங்க இருக்கக்கூடிய பறவைகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சமா தான் பாரதி சாப்பிடுவாராம். பொதுவா அவங்க வீட்டுல சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் சுட்ட அப்பளம் மட்டும்தான் அவங்களுடைய உணவாக இருந்ததான். பல நாட்கள், மாசத்துல 10 நாட்களை தான் காய்கறியோட சேர்த்து சாப்பிடுவாங்களாம், மற்ற நாட்கள்ல இந்த சுட்ட அப்பளம் மட்டும்தான் வச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதையுமே பாரதி என்ன பண்ணுவாரா, அப்படி எல்லாத்தையும் உடைச்சு அங்க இருக்கக்கூடிய குருவிக்கு, காக்கைக்கு, அங்க வரக்கூடிய கண்ணுக்குட்டிக்கு, இப்படி எல்லா உயிரங்களுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவாராம். இப்படி செல்லம்மா அந்த இதுல சொல்லும் பொழுது இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. ஒரு சமயம் விலங்கியல் பூங்கா அதாவது ஜூக்கு போகும் பொழுது செல்லம்மாவும் பாரதியாரும் போயிருக்காங்க. போகும்பொழுது அங்க ஒரு கூண்டுல பாத்தீங்கன்னா சிங்கம் இருந்திருக்கு. அந்த சிங்கத்தை பார்த்த உடனே செல்லம்மா கொஞ்சம் பயந்து நடுங்கி பின்னாடி ஒதுங்கிருக்காங்க. உடனே பாரதியார் சொல்லிருக்காங்க, நீ ஏன் பயப்படுற, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிங்கத்துக்கிட்ட அந்த கூண்டு கிட்ட போய் நின்றுருக்காரு. நின்றுட்டு அவர் சொல்லியிருக்காரு, நீ காட்டுக்கு ராஜா, நான் யாரு தெரியுமா, இந்த நாட்டினுடைய கவிக்கே ராஜா, நம்ம ரெண்டு பேரும் ராஜாக்கள் சேரும் பொழுது எவ்வளவு அழகா நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை குலுக்கிக்கலாம்னு சொல்லிட்டு போனானாம். அவ்வளவுதான் செல்லம்மா அப்பதான் நினைச்சாங்கன்னா, கடவுளே என்னுடைய கணவருக்கு நான் புத்தி சொன்னா அவர் கேட்க போறதும் இல்ல, அவர் மாறவும் போறதில்ல, தயவு செஞ்சு அந்த சிங்கத்துக்காவது அறிவு கொடுத்து கொஞ்சம் நகர்த்தி அதை உட்கார வை அப்படின்னு செல்லம்மா வேண்டிக்கிட்டதா அந்த வானொலி பதிவுல கொடுப்பாங்க. அப்போ பாரதி எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில எல்லா உயிரினங்களிலும் அந்த பர பிரம்மம் இறைவன் இருக்கிறார் நம்பி இருக்கிறாரு. நாட்டினுடைய விடுதலைக்கும் நம்முடைய அடிமைத்தனம் முதல்ல போகணும்னா நம்முடைய மனதில் இருந்து நாம் விடுதலை அடையறதுக்கு பெண் விடுதலை வேணும். அதே மாதிரி கர்ம வினையிலிருந்து மனிதர்கள் ஒவ்வொரும் விடுபடுறதுக்கு ஞானம்ங்கிறத வேணுங்கிறதும் எவ்வளவு தெளிவா அழகா விளக்கி இருக்காரு பாருங்க. ஒவ்வொன்னு கட்ட காலகட்டத்திலையும் மகாகவி ஒவ்வொரு விதமாக சுதந்திர நாட்டிற்காக, பின் பெண் விடுதலைக்காக, பின் மனிதன் ஒவ்வொருவரும் தன்னுடைய கர்ம விடுதலைக்காக ஞானத்தின் நிலையிலையும் மிக தெளிவாக உணர்ந்து வாழ்ந்தும் காட்டியவர் தான் நம்முடைய மகாகவி பாரதியார்.
பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே மகாகவினா சுதந்திர போராட்ட ஒரு வீரர் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல நாட்டு கவிஞர், தேச பற்று மிக்கவர், கவிகளை எழுதக்கூடியவர், இப்படித்தான் நமக்கு தெரியும். ஆனா ஞானத்தில் அவர் ஒரு சித்தரை போல ஒரு தெளிந்த ஞானியாக இருந்தாருங்கிறது நம்ம நம்மில் பல பேருக்கு தெரியாது. அதை பற்றி சிந்திக்கிறதுக்குதான் இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இதனுடைய தலைப்பு. அது மட்டும் இல்ல, ஒரு உயர்ந்த பிராமண குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவர் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியான உயர்வு தாழ்வு இல்லாத நிலையில தான் வாழணுன்றதான் எங்க பாரதி கொடுத்திருக்கார். அதுல பாரதி எழுதியிருக்கார், 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிக்கால் 1000 வேதம் அறியும் ஒன்று என் தெய்வம் என்றால் அது அறிவே தெய்வம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கார். ஏன்னா அந்த காலகட்டத்துல எல்லாம் தெய்வத்தின் பெயரால் பல போலி மத குருமார்கள் தோன்றியிருந்த காலம். அந்த அந்த சமயத்துல எல்லாரும் போய் அப்படிதான் விழுந்து வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு உண்மையான அறிவை நோக்கி போங்க அப்படின்றத ஞானத்தினுடைய உச்சத்துல இருந்து மகாகவி பேசுறார். அது மட்டும் இல்ல, அறிவேதான் தெய்வம் அப்படிங்கறத தெளிவா குறிப்பிட்டிருக்கார். நம்முடைய குரு வேதாத்திரி மகரிஷியும் அந்த அறிவே தெய்வம்ங்கிறத ரொம்ப அழகா விளக்கியிருப்பார். அதேதான் பாரதியும் தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி காலகட்டத்துல அந்த அறிவே தெய்வம்ங்கிறத இங்க உணர்த்தியிருக்கார். அதற்கப்புறம்தான் அவருக்கு ஞானத்தினுடைய விளைவால் அந்த உலகமே ஒரு மாயை அப்படிங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு கவிகள் எழுதினார். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள் இங்க எல்லாமே வந்து ஒரு மாயைதான். இங்க நிக்கக்கூடியதுங்கிறது எதுவுமே இல்லை, எல்லாமே நிலையாமையை உணர்த்தக்கூடியதுதான். நிலையானதுங்கிறது இறைநிலை ஒன்றுதான், அந்த அறிவு ஒன்றுதான் நிலையானது. அந்த அறிவினை நோக்கிதான் நம்முடைய மனித வாழ்க்கை அமைய வேண்டுங்கிறத ரொம்ப அழகா இங்க கொடுத்திருக்கிறார் மகாகவி. நிறைய கவிகள் நம்ம வந்து மகாகவியே இன்றைக்கு வேற ஒரு கோணத்துலதான் சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில நிறைய கவிகள் எழுதியிருக்கார், நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். இப்படிப்பட்ட மகாகவி பாரதியார் ஊருக்கு மட்டும் உபதேசம் செய்யல, அவரும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் தனக்காக வாழ்ந்து தன்னுடைய அந்த சுயத்தை விடாமல் எந்த வறுமையிலையும் யாரிடமும் போய் அவர் கையேந்தி நிற்கவும் கிடையாது, யார்கிட்டையும் அடிமைத்தனமாக அவர் இருந்ததும் இல்லை. ஏன்னா அவர் நினைச்சிருந்த அவருடைய கவிக்காக அப்போ இருந்த காலகட்டத்துல அவரை தாசில்தாராக மாத்தணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டாங்க அவருடைய நண்பர்கள். ஏன்னா அவருக்கு வந்து நல்ல ஒரு புலமை இருந்தது, திறமை இருந்தது, மொழிகள்ல நல்ல ஒரு ஆளுமை இருந்ததுனால அவரை தாசில்தாரா மாற்றுவதற்காக அவருடைய நண்பர்கள் முயற்சி செய்ய போது மற்றவர்களிடத்துல நான் போய் அடிமையாக இருந்து வேலை செய்ய விரும்பல, என்னுடைய கவியை நான் புனையறதுக்கு எந்தவித ஒரு தடங்களும் தடையும் ஏற்படுத்திக்க நான் விரும்பலன்னு சொல்லிட்டு தன்னுடைய கவியை விற்கவும் இல்லாமல் தன்னுடைய ஆளுமையின் மூலமாக இந்த உலகத்திற்கு தான் என்ன நினைச்சோமோ அதை எல்லாருக்கும் எடுத்து காமிச்சாரு. அதே மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். மகாகவி பாரதி 39 வயசுலயே மறைஞ்சு போனாருங்கிறது நமக்கு தெரியும், இறந்துட்டாரு. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த சின்ன வயசுலயே இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உண்மையிலே என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே வாழ்க்கையில ஒண்ணு கடந்த காலத்துல வாழ்வாங்க, இல்ல எதிர்காலத்துல வாழ்வாங்க. ஆனா மகாகவி அப்படி இல்லை, தான் என்ன நினைத்தாலும் அதன்படி அப்படியே ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்தார். இந்த 39 வயதே அவருக்கு மிக போதுமானதாக தான் இருந்திருக்கும், நிச்சயமா அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எந்த சமயத்திலையும் அவர் வாழ்க்கையில் தன் என்ன நினைச்சாலும் அதை தான் செய்தார். மற்றவர்களுக்காக எந்த சூழ்நிலையிலும் அவர் மாற்றிக்கவே இல்லை தன்னை. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்துட்டாரு. வாழ்ந்த பிறகு இன்னும் இந்த உலகத்துல அவர் என்ன செய்ய வேண்டி இருந்தது? அவருடைய கடமைகள் எல்லாம் முடிந்திருக்கும். அதனால தான் அவருக்கு இறைவன் வந்து அந்த நிலையை கொடுத்திருக்க வேண்டும். நிச்சயமா நல்ல ஒரு நிலையில வாழ்ந்த அந்த மகாகவி தன்னுடைய மனதினுடைய தினத்தின் மூலமாக பாண்டிச்சேரியில இருந்து திரும்பவும் அவங்க வந்து சென்னைக்கு வராங்க. சென்னையில வந்து திருவல்லிக்கேணியில தான் அவங்க வந்து ஒரு வீட்டுல குடியிருக்காங்க.
எதிரில பக்கத்துல இருந்த ஒரு கோயில் பார்த்த சாரதி கோயில். அங்க இருக்கக்கூடிய யானைக்கு தினமும் மகாகவி வந்து போய் வெள்ளம் இந்த வாழைப்பழம் எல்லாம் கொடுக்கக்கூடிய பழக்கம் தினமும் போயிட்டு குடுக்கற மாதிரி ஒரு நாள் போய் கொடுக்கிறார். அந்த யானைக்கு வந்து மதம் பிடிச்சிருந்தது மகாகவிக்கு தெரியாது. உடனே அந்த யானை என்ன பண்றக்கு அந்த பழத்தை தூக்கி போட்டுட்டு அவரை தூக்கி அவர் அந்த ரெண்டு காலுக்கு இடையில போட்டுருச்சு அந்த யானை. சின்ன சின்ன காயங்கள் தான். உடனே அங்க இருக்கவங்க எல்லாரும் அவரை காப்பாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே அப்பவும் சொல்றாரு அவர், அந்த யானை வந்து எனக்கு பழக்கமான யானை தான், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால என்ன வந்து தூக்கி போட்டுருச்சு, ஆனா என்ன மிதிக்கல இல்லையா, அதனால அந்த யானைக்கு என்னுடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த யானை மேல அவர் வருத்தப்படவே இல்லையா. அந்த அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான ஞானத்துல இருந்தவர் தான மகாகவி. அதற்கப்புறம் வந்த சில நாட்கள்ல அவருக்கு சீத பீதி உண்டாகி உடல்நல கோளாறு ஏற்பட்டு இறந்து போறார். 1921 அவர் வந்து திருவல்லிக்கேணியில இறந்து போகிறார். மகாகவியினுடைய சகாப்தம் அன்றைக்கு வந்து முடியுது. அங்கே இருக்கக்கூடிய சில பேர் பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணாம்பேட்டையிலதான் கொண்டுட்டு போய் அவருடைய சடலத்தை எரிக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய அந்த இறுதி சடங்குக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 அல்லது 17 பேர் தான் இருந்திருப்பாங்களாம். ஏன்னா இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த நாடு விடுதலை பெற வேண்டும், நாட்டுக்குள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விடுதலை பெற வேண்டும், அதுக்கப்புறம் ஆன்மாங்கிற அந்த நம்முடைய ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையை தீர்த்து ஆன்ம விடுதலை அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு விடுதலைக்காகவும் பாடுபட்ட அந்த பாரதி உடைய இறுதி சடங்குக்கு இருந்த ஆட்கள் பாத்தீங்கன்னா மிக சொற்பம் தான். ஏன்னா வாழ்க்கைங்கிறது பொதுவா எல்லாரும் ஆடம்பரமாகவும் ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய நிலையில தான் என்ன நினைத்தமோ அதை மட்டுமே உலகத்திற்காக கொடுத்து வறுமையில் இருந்தாலும் தன்னுடைய சுயத்தை விடாமல் என்றைக்கும் தன்னுடைய அந்த கொள்கையிலிருந்து விலகாமல் கிட்டத்தட்ட ஹரிச்சந்திரன் மாதிரியே தான் தன்னுடைய கொள்கையிலிருந்து எந்த சமயத்திலும் அவர் விலகாமல் வாழ்ந்த அந்த மகான் உண்மையில் மிகப்பெரிய மகான் தான். அவருடைய இறப்பிற்கு பின் தான் அவருடைய கவிகள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதற்கு முன் அவருடைய கவிகள் அத்தனையே வந்து பிரபலமா ஆகல. 1949 தான் அவருடைய கவிகள் எல்லாமே இலக்கியம் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பல பாராட்டுகள் பல ஆராய்ச்சி குறிப்புகள் எல்லாமே வந்து இந்த நாடு என்ன பண்ணது போற்ற ஆரம்பிச்சது. என்னதான் இருந்தாலும் வாழும் காலத்துல அவரை வந்து உணர்ந்தவர்கள் அவருடைய திறமையை போற்றியவர்கள்ன்றது பாத்தீங்கன்னா மிக சொற்பந்தான். எத்தனையோ துன்பங்கள் பட்டாலும் அவர் வாழ்க்கையில தான் எந்த ஒரு கர்ம வினையை தீர்க்கறதுக்காக வந்தமோ அந்த வினையை தீர்க்காமல் அவர் போல எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு நிச்சயமா அவருடைய ஆன்ம சாந்தி நிச்சயமா அமைதி அடைஞ்சிருக்கும். அந்த நிலையில அவர் ஒரு மகானாகத்தான் இந்த உலகத்துல இருந்து போனார். இன்றைக்கும் நாம நினைச்சோம்னா எந்த கவியாக இருக்கட்டும், எந்த ஒரு இலக்கணம் இலக்கியமாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், பட்டிமன்றமாக இருக்கட்டும், மகாகவியை தொடாமல் யாரும் எதுவும் பாடவும் முடியாது, கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. எல்லாவற்றிற்கும் உதாரணமாக இருந்தவர் நம்முடைய மகான் மகாகவி பாரதி தான். இதில் எல்லளவும் சந்தேகம் இருக்காது அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு மகாகவி பாரதி பத்தி நிறைய பேசலாம். ஆனா இன்றைக்கு நாம வேற ஒரு கோணத்துல சிந்திச்சிருக்கோம்ன்ற நிறைவுல எத்தனையோ மகான்கள்ன்ற தலைப்புல மகாகவி பாரதி ஒரு மகான்கிற நிறைவோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.